வணக்கம் நண்பர்களே என்னோட பெயர் நம்பிக்கை கண்ணன் நிறைய பெற்றோர்கள் மாணவர்கள் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க பரீட்சையில் முதல் மார்க் எடுப்பது எப்படி இந்த வீடியோவில் நான் பதில் சொல்ல போகிறேங்க எனவே நீங்கள் முழுமையாக பாருங்கள் முதல் மார்க் எல்லாருக்குமே ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும் முதல் மார்க் எடுக்கணும் அப்படின்னா அது சாத்தியமாக அதை நீங்கள் யோசிச்சு பாருங்க இப்போ ஒரு கிளாஸில் ஐம்பது பேர் இருக்காங்கன்னு வைங்களேன் எல்லாருமே ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க முடியுமா என்ன அது சாத்தியமா நிச்சயமா இல்லை இப்போ ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துகிட்டு ஒரு கம்பெனியில வேலைக்கு போகிறது அதே பரீட்சையில் ஆனவங்க அந்த கம்பெனியோட முதலாளிகளாக இருந்து பல கோடிகள் சம்பாதிப்பதையும் பார்க்க முடியுது இன்னமும் அந்த ஃபஸ்ட் ரேங்க்குக்கு இவ்வளோ ஒரு பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியலேங்க் தான் வாழ்க்கையில வாழ முடியும் இல்லைன்னா வாழ்க்கையில பயனே இல்லை அப்படின்ற ஒரு மாய தோற்றத்தை இன்னமும் ஒரு சில பெற்றோர்கள் ஏன் நம்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதும் எனக்கு தெரியல இப்போ ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறது அதெல்லாம் முக்கியம் இல்லை நீங்க படிக்கிறத நல்லா படிக்கிறீங்களா படிக்கிறத புரிஞ்சு படிக்கிறீங்களா படிக்கிறத மகிழ்ச்சியோட படிக்கிறீங்களா அதுதான் முக்கியம் அதுதாங்க முக்கியம் இப்ப படிப்பதுன்றது வந்து எவ்வளோ ஒரு அருமையான விஷயம் ஒரு சில விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க அது எவ்வளோ ஒரு ஆர்வத்தோட தெரிந்து கொள்ள வேண்டும் எவ்வளோ மகிழ்ச்சியோட தெரிந்து கொள்ள வேண்டும் அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு ஃபர்ஸ்ட் ரேங்க் ஃபஸ்ட் ரேங்க் ஃபஸ்ட் ரேங்க் அப்படின்னு எப்பவுமே அதை பத்தியே சிந்திச்சுட்டு இருந்தீங்கன்னா பாதி எனர்ஜி அதுலேயே வீணா போகுது அப்புறம் படிக்கிறதுக்கு கொஞ்சம் தான் எனர்ஜி இருக்கு எப்படி படிக்க முடியும் தூக்கம்தான் வரும் சோம்பெறித்தனமாக தான் இருக்கும் எனவே அதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு படிப்பதில் ஒரு ஆர்வம் செலுத்துங்க மகிழ்ச்சியாக படிக்கணும் இதை நான் தெரிஞ்சுக்கிறேன் இதை நான் புரிந்து கொண்டு படிக்கின்றேன் அப்படின்றதுல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் அதுதான் வெற்றி புரிந்து கொண்டு ஒன்றை படிப்பது தான் வெற்றி ஃபர்ஸ்ட் ரேங்க் கிடைச்சா கிடைக்கட்டும் அது கூடுதல் வெற்றி இல்லை செகண்ட் மார்க்கோ இல்லை தேர்ட் மார்க்கோ எவ்வளோ மார்க் வந்தாலும் பரவாயில்ல அது கூடுதல் வெற்றி முழுமையாக புரிந்து கொண்டு நான் படிக்கின்றேன் அதுதான் உண்மையான வெற்றி இப்போ உங்க பாடத்துல ஒரு அஞ்சு சாப்டர் இருக்குன்னு வைங்களேன் மூணு சாப்டர் தான் படிக்கிறீங்க ஆனா அந்த மூணு சாப்டருமே முழுமையாக புரிந்து கொண்டு முழுமையாக மகிழ்ச்சியோட நீங்க படிக்கிறீங்கன்னா அதுதான் வெற்றி அந்த பரீட்சையில் நீங்க ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல இந்த மூணு சாப்டர் நீங்க முழுமையாக புரிந்து கொண்டு முழு மகிழ்ச்சியோட ஒரு ஆத்மார்த்தமா படிக்கிறீங்கல்ல அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த திறமைதான் உங்களை பெரிய ஆளாக்கும் அது எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கீங்களா அது முக்கியம் இல்ல இந்த திறமை செய்கின்ற செயலை மகிழ்ச்சியோட செய்கின்ற திறமை செய்கின்ற செயலை முழு ஈடுபாட்டுடனும் கவனத்துடனும் ஆர்வத்துடனும் செய்கின்ற திறமை இந்த தான் உங்க வாழ்க்கையை மாற்றும் இந்த திறமைதான் உங்களை மகிழ்ச்சியா வச்சிருக்கும் இந்த திறமை தான் உங்களை பணக்காரனாக்கும் எனவே அந்த திறமையில் வளர்த்து கொள்ளுங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கலாம் படிப்பிலும் நிம்மதியாக மகிழ்ச்சியாக படிக்கலாம் வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க இப்போ கமெண்ட் பதிவு பண்ணுற நேரம் வந்துருச்சுங்க ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு நீங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா இல்லை படிப்பதை புரிஞ்சு படிக்கணும் மகிழ்ச்சியோட படிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கு தொடருக்கீங்களா பதிவு பண்ணுங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஆர்வமாக இருக்கேங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்தீங்கன்னா எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க தினமும் பயனுள்ள வாசகங்கள் உங்களோட ஃபோனுக்கு வந்து சேரும் வாழ்க்கையை மாற்றும் பயணம் மற்றும் இதர பயணம் மற்றும் இதர ஆன்லைன் பயிற்சிகள் அதுக்கப்புறம் லைஃப் கோச்சிங் இதை பற்றிய விவரங்களை தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் மற்றும் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் படிக்கலாம் இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கம்